Hi friends, welcome to Kavi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீதமான உப்புமா வச்சு ஒரு சூப்பர் கிறிஸ்பியான பக்கோடா ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு மீதமான உப்புமா 2 கப் எடுத்துக்கேன். இது ஆல்ரெடி நம்ம தாளிச்சு உப்பு காரம் இதெல்லாம் சேர்த்த உப்புமா தான் இது. நான் பச்சை பட்டாணியும் சேர்த்து செஞ்சிருக்கேன். இது கூட பொடியா நறுக்கின வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் சேர்க்கலாம். இது கூட கொத்தமல்லி ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளெயின் சில்லி பவுடர் எடுத்துக்கிறோம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்புமாவில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு மாவு மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் நம்ம அழுத்தமாக பிசைஞ்சு இது வந்துட்டு பக்கோடா மாதிரி கிள்ளி போடுற பக்குவத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தா இது மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். தேவை அப்படின்னாக்கா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்துட்டு பக்கோடாவாக கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு இது பொறிச்சு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த உப்புமாவை நான் சின்ன சின்ன பீசஸாக பக்கோடா அளவுக்கு கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் கோல்டனாக பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல சூப்பரான கிறிஸ்பியான பக்கோடாஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு, டீ கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.